லூக்கா மூன்றாம் அதிகாரம் 16 வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 3 அதிகாரம் 16 வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார். அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி துளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக, பொதுமக்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் இந்த உலகத்தில் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படுகிறதற்கு முன்பாக அவரை பற்றி உள்ள ஒரு அறிமுகம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் வெளிப்பட போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கெல்லாம் இயேசு பிறந்தான்னு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நவம்பர் மாதத்துலேருந்து அட்வென்ட் சண்டேன்னு சொல்லுவாங்க. இயேசு வெளிப்படுகிற ஞாயிறுகள்னு சில நாட்களை குறித்து வச்சுருக்கேன். அக்டோபர் மாதம் 31 இரவு பேய்களுடைய இரவு, எல்லா பேயும் கல்லறையை விட்டு வருமா. அதனால் நவம்பர் மாதம் 1 பரிசுத்தவான்களுடைய நாள், மரித்து போன பரிசுத்தவான்களுடைய ஆவிகளுக்கு நினைவு கூறுகிற ஒரு நாள். அப்போ நம்மால் ஒருத்தன் கேட்டானா, ஏன்பா 31 பேய்களுக்கு இரவு வச்சுருக்குறீங்க, 1 பரிசுத்தவான்களுடைய ஆவிகளெல்லாம் நினைவு கூறுறீங்க, செத்து போனார் எங்கள் அப்பா, அவர் பேயும் இல்லை பரிசுத்தவானும் இல்லை, என்னங்க பண்ணுறதுன்னு நான் ஏண்டா கவலைப்படுற பிள்ளை, நீ வச்சுக்கோ 2 ஆல் சோல்ஸ் டே வச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்களாம். இதெல்லாம் அந்த ஆவிகள் சம்மந்தப்பட்டவைகள். அந்த நாட்களில் தான் இந்த ட்ரூயிட்ஸ் என்று சொல்லுகிற தீச்சட்டிக்காரர் ராப்பாடி அவங்கெல்லாம் ஸ்காட்லாந்து சுடுகாட்டிலேருந்து வெளியே வருவாங்களாம், வந்து கலெக்ஷன்ஸ் போவாங்க. இந்த மாரிகால பண்டிகை தான் இந்த நாட்களிலே பல விதங்களிலே கிறிஸ்தவர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு வெளிப்படுவதற்கு முன்பாக இயேசுவை பற்றி இங்கே ஒரு படம், ஒரு பிக்சர் கொடுக்குறார். ஏன்னா யோவான் நிறைய பேர் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, மனம் திரும்புகிறாங்க, ஒரு பெரிய அங்கே ஒரு எழுப்புதல் நடக்குது, ஜனங்கள் அப்படியே கலங்குறாங்க, கூட்டம் கூட்டமாக சாரசாரையாக வர்றாங்க, ஞான திருமுழுக்கு எடுக்கிறாங்க, பாவத்தை அறிக்கை பண்ணுறாங்க, ஆயக்கார் வர்றாங்க, பரிசேயர் வர்றாங்க, இராணுவத்தைச் சேர்ந்த போர் சேவைகள் வர்றாங்க. ஒருத்தன் வந்து கேட்குறான், நான் அநியாயமாக வட்டி வாங்கின என்னங்க செய்த, நீ இனி வட்டி வாங்காது, அநியாயமாக கொள்ளடிக்காது, லஞ்சம் வாங்காது, இந்த லஞ்சம் லாவணியை பேயை விட்டு வெளியே வா, நீ வாங்கினதெல்லாம் திருப்பி கொடு, சரிசாமி கொடுத்துட்றியா போகிறேன். இன்னொருத்தன் வாரான் போலீஸ் என்னென்ன, நீ இந்த இப்படிலாம் ஜனங்களை மிரட்டிக்கிட்டு நீ காசு வாங்கினது கொள்ளையடிச்சதெல்லாம் தப்பு, அதெல்லாம் ஐயா கொடுத்துட்றேன்யா போ ஞானஸ்நானம். முதல்ல மனம் திரும்பு. இன்கம் டேக்ஸ்லேருந்து வர்றான், கஸ்டம்ஸ்லேருந்து வர்றான், போலீஸ்லேருந்து வர்றான், மிலிட்ரியிலேருந்து வர்றான், ரிலீஜியஸ் பீப்புள் வர்றாங்க, ஃபாரிசிஸ் பரிசேயர் வர்றாங்க, ஆயக்காரர் வர்றாங்க, எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஒரு அங்கே ஒரு பெரிய ரிவைவல் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருடைய மனதிலும் ஒரு எண்ணம், தீர்க்கத்தில் ஒரு மேசியா வருவார், மேசியா என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நியமிக்கப்பட்டவர், ராஜாவாக இருக்கும்படி நியமிக்கப்பட்ட ஒருத்தர் வருவார்னு சொல்லியிருக்க, இந்த யோவான் தான் அந்த மேசியாவாக இருப்பாரோ அப்படின்னு அவங்களுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு ஐயப்பாடு. மேசியாவை தான் அவங்க கிறிஸ்தோஸ் என்று சொல்லுவார்கள், ஆங்கிலத்தில் கிரைஸ்ட் என்று சொன்னார்கள்.
அதனுடைய ஒரு பிரியமானவர்கள் ஒரு மொழிபெயர்ப்பு பெயர் கிறிஸ்து என்று சொல்லு. மொழிபெயர்ப்பு அல்ல, அந்த அந்நிய உச்சரிப்பிலேயே நம்ம கிறிஸ்து என்று மொழி திரிபு. மேசியா என்ற சொல் கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து கிறிஸ்து என்று சொன்னார். அபிஷேகம் பண்ண ஒரு ராஜா, கிறிஸ்து என்றால் ஒரு ராஜா, ராஜாவாக நியமிக்கப்பட்டவர், அதற்காக நியமிக்கப்பட்டவர். அந்த கிறிஸ்தோஸ் என்பது தான் ஆங்கிலத்தில் கிரைஸ்ட் அப்படின்னாங்க. அந்த மொழி திரிபு அடிப்படையில் நம்ம அவரை கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறோம். அது சரியானபடி சொன்னால் ராஜாவாக நியமிக்கப்பட்ட ஒருவர், குறிக்கப்பட்டவர், அதற்காக பிரித்தி எடுக்கப்பட்டவர். அதுக்கு ரொம்ப இணையான ஒரு தமிழ் சொல்லல இறைவன் என்று சொல்லலாம். ஓரளவுக்கு கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம், அவ்வளோதான், நியமிக்கப்பட்டவர். சரி, இவர் தான் வரா இருக்குமோ, இவர் தான் வரா இருக்குமோன்னு பேசுகிறாங்க. அப்போது யோவான் சொல்கிறார், நான் இல்லை அவர், நான் அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. வரப்போகிறார் ஒருத்தர், அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் தேவனாலே நம்மை விடுவிப்பதற்காக நியமிக்கப்படுற. அவங்க விடுதலைன்னா என்ன நினைக்கிறாங்க, இந்த ரோம ஆட்சியிலேருந்து விடுவிச்சிருவாங்க, இல்லை இந்த பரிசேயர் ஆசாரியர்களுடைய அந்த கோயில் கொள்ளையிலேருந்து விடுவிச்சிருவாங்க, பணக்காரர்கள் வலியோர் எளியோரை வதைக்கின்ற அந்த கொடுமையிலிருந்து விடுவிச்சிருவாங்க அப்படின்னு அவங்களுடைய மனதில் உள்ள ஒரு எண்ணம், காப்பாற்றிடுவார் அவர். இந்த ரோமர்கள் நம்ம ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நம்ம அடிமையாக்கியிருக்காங்க, காப்பாற்றிடுவார். இந்த சாமியார்கள் மதவாதிகள் இவங்கெல்லாம் அந்த கோயில் கொள்ளைன்னு சொல்கிற மாதிரி நம்மளை கொள்ளை அடித்து அவங்க சம்பாதிக்கிறாங்க, இந்த மேசியா வந்து நமக்கு ஒரு விடுதலை கிடச்சிரும். பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களால நியாயம் புரட்டப்படுது. ஆகாபை போல நாபாலுடைய திராட்சை தோட்டத்தை தங்க கூட அனெக்ஸ் பண்ணிக்கிறேன், தன்னோட சேர்த்துக்கிறேன், கேட்க முடியல. ஒரு லேண்டு வேணும்னா நில அபகரிப்பு அடாவடி வேலை கொடுத்து அந்த லேண்டு தனக்குன்னு அபகரித்து கொள்றாங்க. வலியோர் சிலர் எளியோர் பலரை வதை செய்கிற ஒரு காலம் அது, பேச முடியலை, கேட்க முடியலை, ஒரு மீட்பு வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ யோவான் சொல்கிறார், நான் இல்லை அவர், எனக்கு பின்னால் வர்றார் அப்படின்னு அவரை குறித்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். வாசிங்க 16 வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரத்தியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அப்போ இந்த இயேசு யார் என்று சொல்லுகிறான், முதலாவது அவர் யோவானிலும் பெரியவர். இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் ஓய்வு நாளிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் மோசேயிலும் பெரியவர், அவர் நியாயப்பிரமாணத்திலும் பெரியவர், அவர் யோவான் ஸ்நானகனிலும் பெரியவர், அவர் தேவ தூதரிலும் பெரியவர். அவர் யா? அவர் தான் நம்ம இயேசு. இப்போ நான் சொன்னதெல்லாம் வேதத்தில் இருக்குது. இவருடைய நாளை காண வேண்டும் என்று ஆபிரகாம் ஆசையாய் காத்திருந்தான். அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், அவர் யாக்கோபிலும் பெரியவர், நமக்கு நியாயப்பிரமாணத்தை தந்த மோசேயிலும் பெரியவர், ஓய்வு நாளிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், பலியிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவதூதரிலும் பெரியவர். இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவர் என்னிலும் பெரியவர். எவ்வளவு பெரியவர் என்றால், அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. இப்போ யோவான் மூலமாக பெரிய எழுப்புதல் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது.
அவன் ஒரு பெரிய சக்தியாக ஒரு இறை உருவாக ஒரு தீர்க்கனாக ஒரு கிறிஸ்துவாக இஸ்ரவேலுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பின ஒரு எலியாவா என்றெல்லாம் பார்க்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஐயா நீங்க என்ன பெரிய ஆளை பார்க்கலாம், ஆனா வரப்போகிற கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் ஒண்ணுமே கிடையாது. அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. அவர் அவ்வளவு பெரியவர். அப்ப இயேசு பற்றி இங்க இருக்கிற முதல் குவாலிட்டி, அவர் பெரியவர். இரண்டாவது வாசியுங்கள், அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானம். இரண்டாவது அவருடைய அவரை பற்றி உள்ள அடையாளம், அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலே உங்களை முழுக்கிடுவாரு. நான் உங்களை தண்ணியில தான் முழுக்கிறேன், அவர் உங்களை பரிசுத்த ஆவிக்குள்ளேயே முழுக்கி விடுவார். பரிசுத்த ஆவியினாலேயே உங்களை கழுவி விடுவார். பரிசுத்த ஆவியிலேயே உங்களை நிரப்பி விடுவார். மூன்றாவது, அவர் அக்கினியிலே உங்களை முழுக்குவார். பயமா இருக்கு. அக்கினியினால ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னால் அக்கினியில உங்களை முக்கி எடுத்துருவாரு. ஆனால் அப்படி சொல்லும் போது அந்த யூதர்கள் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா சாத்ர மேஷா காபேத் நக கதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அக்னியின் ஊழாய் நடந்தவர், அக்னியில் பேப்டிசம் எடுத்தவங்க அவங்கெல்லாம். அந்த அக்னி அவர்களை பற்றவில்லை. அதனால் அது யோவான் சொல்லும்போது அவங்களுக்கு புரியும், அவர் நம்ம அக்னியில் முக்கி எடுப்பார். நான் உங்களை தண்ணியில் தான் முழுக்கி எடுக்கிறேன், உங்களுக்கு தண்ணீரில் தான் நான் முழுக்கு கொடுக்கிறேன், ஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் என்னைக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர், அவர் உங்களை பரிசுத்தாவியில முக்கி எடுப்பார், அவர் உங்களை அக்கினியில முழுக்கி எடுப்பார். அது மாத்திரமல்ல, நான்காவதாக, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவருடைய கையிலே ஒரு தூற்றுக்கூடை இருக்கும். அவருக்கு அடையாளம் காட்டுறாரு, இயேசு யார்? யோவானிலும் பெரியவர். நான் சொன்னது போல தேவாலயத்திலும் ஓய்வு நாளிலும் மோசையிலும் யாக்கோபிலும் எல்லாரிலும் அவர் பெரியவர். இயேசு யார்? நம்மை பரிசுத்தாவியில முழுக்கி எடுக்கிறவர். இயேசு யார்? நம்மை அக்னியில முழுக்கி எடுக்கிறவர். அக்னியில அழிக்கிறவர் இல்லை, முழுக்கி எடுக்கிறவர். இயேசு யார்? எப்படி அவர் அடையாளம் கண்டுகொள்றது? தேவ தூதன் அந்த மேய்ப்பர்கிட்ட சொல்றான், அந்த பிள்ளையை கந்தை துணியிலே சுற்றி முன்னணியிலே கடத்தி இருக்க காண்பீர்கள்ன மாதிரி. இப்போ இவர் ஒரு அடையாளம் சொல்கிறார், அவர் கையில் தூற்றுக்கூடை வைத்திருப்பார். தூற்றுக்கூடை எத்தனை பேர் தெரியுமா தெரியல, நான் கொடுந்து காட்டியிருக்கணும், தெரியும்னு நினச்சி வந்துட்டேன், பிற சொல்கிறேன். ஐந்தாவதாக வாசியுங்கள், அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி. அவர் தமது களத்தை நன்றாக விளக்கி, பெருக்கி சுத்தம் செய்து. அவர் தமது களத்தை நன்றாக விளக்குவார். அவருக்குன்னு ஒரு களம் இருக்கு. அந்த களத்தை, களம் என்றால் இடம், களனி இடம், களம் போர்க்களம் என்று சொல்ற மாதிரி இது வந்து போர் அடிக்கிற களம். அந்த களத்தை அவர் நன்றாக சுத்தம் செய்வார். ஆறாவது, கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். அவரை பற்றி உள்ள ஆறாவது அடையாளம், கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றார். ஏழு அடையாளம் கொடுக்கிறார். அவர் யோவானிலும் பெரியவர், அவர் பரிசுத்தாவியிலே முழுக்குகிறவ, அக்னியிலே முழுக்கி எடுக்கிறவ என்றெல்லாம் அச்சடையாளங்களாக சொல்லும்போது அதில் மையமாக ஒன்று, கையில் தூற்றுக்கூடை இருக்கும். இன்றைக்கு அவர் கையில் உள்ள தூற்றுக்கூடையை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இயேசு வந்தது, அவர் கையில் தூற்றுக்கூடை எடுத்துக்கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே,
எத்தனை பேர் வயக்காடு பார்த்துருக்கீங்களோ, வயல் பார்த்துருக்கீங்களோ, வயல் நிலம் பார்த்துருக்கீங்களோ தெரியல. படத்தில் நேரில் எத்தனை பேர் வயல் நிலம் பார்த்துருக்கீங்க கை வைத்து காட்டுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் பேர் பார்த்துருக்குறீங்க. வயலில் அந்த நெல் விளைந்த பிறகு அந்த நெல்லை அறுத்து மூட்டையாக, அந்த நெல் கதிரோடு கூட மூட்டையாக கட்டி, பொதுவாக அந்த நாட்களிலே அதிகமாக பெண்கள், சில இடங்களில் ஆண்களும் கூட தலையிலே வைத்து கொண்டு, அந்த வேர்லெல்லாம் ஈரம் இருக்கும், ஈரம் சொட்ட சொட்ட, அதை தலையிலே சுமந்து கொண்டு போரடிக்கிற களத்துக்கு வருவார். நான் சிறு வயதிலே இப்படிப்பட்ட காட்சிகளை அதிகமாக பார்த்து வளர்ந்திருக்கிறேன். நான் படித்த பள்ளியை சுற்றிலும் நிறைய போரடிக்கிற களங்கள் உண்டு. இப்படி அரிக்கட்டை தலையிலே சுமந்து கொண்டு போரடிக்கிற களத்துக்கு வருகிற காட்சியை பார்த்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? வயல் பார்த்துருப்பீங்க, ஆனால் அறுத்து எடுத்து மூட்டை கட்டி தலையிலே சுமந்து கொண்டு வேக வேகமாக, அவங்க மெதுவாகலாம் நடக்க முடியாது, வேக வேகமாக இங்கே போரடிக்கிற களத்துக்கு வருவார்கள் பார்த்துருக்கீங்க. யாராவது அந்த அரிக்கட்டை தலையில் சுமந்துட்டு வந்தவங்க உண்டா? அரிக்கட்டு தலையில் சுமந்தவங்களும் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த அரிக்கட்டிலிருந்து ஒரு அரியை எடுத்து, ஒரு நெற்கதிரை எடுத்து, அந்த நெற்கதிரில் இருக்கிற அந்த நெல்லை அப்படியே கொய்து, அந்த நெல்லினுடைய தோட்டை உரித்து, உள்ளே இருக்கிற அரிசியை வாயிலே போட்டவர்கள் உண்டா? அது நிறைய பேர் இருக்காங்கப்பா. சரி, பிரியமான இந்த காட்சியை மனசுக்கு முன்னால் கொண்டு வாங்க. தெரியாதவங்க தெரிஞ்சவங்க நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. அரிக்கட்டை அறுத்து தலையிலே வைத்து சுமந்து கொண்டு வந்து போடுவார். அங்கே சில களைகள் இருக்கும். விவசாயத்தில் பழகினவர்கள் களைகள் இருந்தால் அந்த களைகளை பீத்து போட்டு விடுவார்கள். அங்கே சில களைகள் அங்கே அது உரமாக மாறட்டுன்னு கூட விட்டுருவாங்க. நெற்கதிரை பிடுங்கி கொண்டு வர, களைகளை கொண்டு வர மாட்டார். இது ஒரு செப்பரேஷன். அறுப்பின் நாளிலே களையை எடுக்க மாட்டாங்க. இந்த நெற்கதிரில் எல்லா நெல்லுக்குள்ளும் அரிசி இருக்காது, எல்லா நெல்லுக்குள்ளும் அரிசி இருக்காது. அரிசி இல்லாத நெல்லை தமிழில் சாவி என்று சொல்லும், தமிழில் சாவி என்று சொல்லும். அரிசி இருக்காது. வெளியே பார்த்தால் அதுக்குள்ள நெல் இருக்க, நெல் எல்லா நெல்லும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அமைக்கி பார்த்தா தான் தெரியும் உள்ள மணி இருக்கா இல்லையா என்று சொல்லி. நீங்கள் விளங்குவதற்காக அது அரிசி என்று சொன்னேன். பொதுவாக ஊரிலே அதை மணி என்று சொல்லுவார். மணி கோத்துருச்சா அப்படிம்பாங்க. மணி கோத்துருச்சான்னா நீங்கள் இந்த கழுத்தில் போடுறீங்களே மணி, அந்த மணியை கோக்கிறது இல்லை, அந்த நெல்லுக்குள்ள அரிசி உருவாகி விட்டதா? கல்லுக்குள்ளே தேரையை வைத்த தேவன் நெல்லுக்குள்ளே அரிசியை வைத்திருக்கிறார். அந்த நெல்லுக்குள்ளே அரிசி உருவாகி விட்டதா என்று பார்ப்பார். அரிசி உருவாகலைன்னா அது வெறும் சாவி. அது அரிசி உருவாகி விட்டதா என்று நீங்கள் விளங்குவதற்காக சொல்லுகிறேன். மணி கோத்திருக்கா என்று சொல்லுவார். இப்போ ஒரு நெற்கதிர் இருக்கிறது, இன்னும் அறுக்கவில்லை. அந்த நெற்கதிரை பார்த்தால் சில வேளைகளில் நெற்கதிரில் முழுமையாகவே மணி கோக்காமல் போயிடும். பின்மாறி மழை பெய்யலைனாப்பெல்லாம் ஒரு போகம், பின்மாறி மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் நெல் வளர்ந்துருக்கும், கதிர் விட்டுருக்கும், அந்த நெல்லில் பிரியமானவர்களே அந்த பின்மாறி மழை பெய்தால்தான் அந்த நெல்லுக்கு ஊருக்குள்ளேயும் மணி உண்டாகும், அரிசி உண்டாகும். இல்லைன்னா அது வெறும் சாவியாக போயிடும். சாவியாக இருக்கிற கதிருக்கும் நல்ல மணி இருக்கிற கதிருக்கும் பார்த்தாலே ஒரு பெரிய வித்தியாசம் தெரியும். இன்றைக்கி ஆங்கில ஆராதனையில் கேட்டு ரெண்டு மூணு பேர் பட்டுன்னு சொல்லிட்டாங்க. சாவியாக இருக்கிற கதிருக்கும் நல்ல மணி விட்ட கதிருக்கும் எப்படி வித்தியாசம் தெரியும் சொல்லுங்கள். ஆ, நல்லா மணி விட்ட கதிர் சாஞ்சிருக்கும், ஏன்னா அந்த வெயிட் தாங்காது, அது இப்படி வளைஞ்சிரும்.
இந்த சாவியா இருக்குது இப்படிதான் நிற்கும், நிமிர்ந்து நிற்கும். பார்த்தாலே தெரியும் எனக்கு சாவியா இல்லைன்னா, இது வந்து மணியான்னு சொல்லி பார்த்தாலே தெரியும். நிற்கிறத பார்த்தாரு, கொஞ்சம் பணிவாக நின்றுச்சுன்னு சொன்னால் இதில் மணி இருக்குது, ஏதோ சரக்கு இருக்குது, கொஞ்சம் புத்தி இருக்குது, அறிவு இருக்குதுன்னு தெரியும். ஆ ஆ அப்படி நின்னாலே தெரியும் இதில் உள்ள ஒன்றுமே இல்லை. இயற்கையில் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, சாவியாக இருந்துச்சுன்னா முழுக்க முழுக்க சாவியாச்சுன்னா உடனே அழுவாங்க, வைப்பாங்க, அரசாங்கத்திட்ட மானியம் கேட்பாங்க, எல்லாம் தீர்ந்துருச்சு. ஏன்னா மழை பெய்த்துருச்சு, மழை ஓ ஜோராக பெஞ்சிச்சுன்னா அழுகிறோம். பெய்ய வேண்டிய மழை பெய்யலைன்னா மணி உருவாகாது. பிரியமானவர்களே, இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்களா, நீங்கள் இன்றைக்கி முன்னால் என்ன விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னா, நான் விவசாயம் பண்ணியிருக்கேன், அயன் பண்ணியிருக்கேன், செருப்பு தைக்கிற வேலை வச்சுருக்கேன். ஒன்னார் தம்பி சேலஞ்ச் பண்ணார், என்ன மாதிரி அவங்களால பாலிஷ் பண்ண முடியுமான்னார். நீ ஒரு ஷூ பண்ண, நான் ஒரு ஷூ பண்ணுறேன், ரெண்டு பேரும் உட்காந்து பண்ணோம். பாதிலே வாபஸ் வாங்கிட்டு இன்னொரு ஆள் பேரை சொன்னார், அவரை மாதிரி பண்ண முடியுமான்னு, அவர் ஒரு நாள் பண்ணித்தர சொல்லியான்னு. பண்ணிட்டு வாங்கிட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, என்னன்னாலும் உங்களை மாதிரி பண்ண முடியல. அவன்தான் நான் சொன்னேன், நல்லா பாலிஷ் தேவைப்படுற வேலை பண்ணியிருக்கேன், ஆயன் பண்ணுற வேலை பண்ணியிருக்கேன், வயக்காட்டில் வேலை பார்த்துருக்கேன், மாட்டு வண்டி ஓட்டியிருக்கேன், எல்லாம் தெரியும். பாவம் உங்கள் கஷ்டம் இப்போ பாஸ்டாக இருக்கேன். பிரியமானவர்களே, அந்த மழை அதிகமாக பெய்தால் அழுகி விடும், தண்ணி நிற்கக்கூடாது அந்த நேரத்தில். பக்குவமாக பெஞ்சால் அதில் வந்து மணி உருவாகும். ஸோ அந்த அரிக்கட்டை, அரிக்கட்டென்றால் அறிந்து எடுத்த கட்டு, அந்த அரிக்கட்டை கொண்டு வந்து அந்த போரடிக்கிற களத்தில் வட்டமாக போட்டுருவாங்க. நல்லா கிட்டத்தட்ட நம்ம சர்ச்சு பெருசு இருக்கும், ஏழு முக்காலாவது இருக்கும். ஒரு 1.5 உயரத்துக்கு மேலே 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 போட்டு ஒரு 1.5 உயரத்துக்கு போட்டுருவாங்க. இப்போ அந்த கதிரில் மணியும் இருக்குது, சாவியும் இருக்குது. அது மேலே மாட்டை நடக்க வைப்பாங்க, வட்டமாக நடக்கும், அது மேலேயே சுற்றி 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 நடக்கும். அந்த மாட்டுக்கு பேர் தான் போர் அடிக்கிற மாடு. அந்த மாடு நடக்கும்போது அதனுடைய குதிங்கால் பட்டு 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 அந்த கதிரிலிருந்து சாவியானாலும் சரி மணியானாலும் சரி பிரிஞ்சு விழுந்துடும். அந்த போர் அடிக்கும்போதே அந்த மாட்டுக்கு திங்கணும்னு தோணும். இப்போ நீங்கள் போர் அடித்து திங்குறீங்க, அது இல்லை, போர் அடிச்சுட்டு திங்குற அதை சொல்லலை, இது போர் அடிக்கிறது. ஆனால் பைபிள் என்னது, அப்போ அந்த மாடு தின்னுட்டு போட்டோம், போர் அடிக்கிற மாட்டை வாயை கட்டாதேன்னு இருக்கு. நம்ம எங்கள் ஊர்லலாம் டைட்டாக ஒன்று போட்டுருவோம் வாய்க்கு, அது பாவம் பார்த்துக்கிட்டே தான் நடக்கும், திங்க வாயை திறக்கப்படாது, டைட்டாக வாயில் போட்டு விட்டுருவான். அதுக்கு என்ன பேருன்னு தெரில, தெரியுமா இருக்காச்சும் போக முடியா, போக முடி கொள்ளைக்காரன் வேறங்க, இது வாய்க்கு மாத்திரம்தான் மூடி, முகத்தெல்லாம் மூட மாட்டான், வாய் மூடி. சரி, வாய் மூடியை போட்டு நடக்க வச்சுருவோம், அது பாவமாக பார்த்துக்கிட்டே நடக்கும். பிரியமானவர்களே, அப்போ அந்த கோதுமையும் இல்லைன்னா அரிசியும் சாவியும் அந்த கதிரை விட்டு பிரிஞ்சிடும். இப்போ கதிரெல்லாம் துறை போட்டுட்டு அங்கே பார்த்தா கோதுமையும் அரிசியும் கிடக்கும், அதை குவியெல்லாம் குவிப்பாங்க. இப்போ அதில் என்னெல்லாம், சாரி, கோதுமையும் சாவியும் இல்லைன்னா அரிசியும் சாவியும் கிடக்கும். இப்போ நமக்கு என்ன வேணும், அரிசி தான் வேணும், சாவி வேண்டாம், நெல் வேணும். இந்த எம்டியாக இருக்கிற நெல், இந்த பொய்யான நெல், உள்ளே ஒன்றும் இல்லாமல் வெளியே மாத்திரம் வேஷத்துக்கு நெல் மாறி தெரியுது, அந்த நெல் நமக்கு வேண்டாம். ஏன்னா ஒன்றொன்றே அமைக்கி பார்த்தா பிரிக்க முடியும். நம்ம ஊரில் மரம், அந்த மரத்தில் ஷக் அப்படின்னு இப்படி அள்ளுவாங்க, அள்ளும் போதே ஒரு மரம் அப்படி குவியெல்லாம் வந்துடும், அப்படி அள்ளி அப்படி பார்ப்பான், காற்று வரும், காற்று வந்து அப்படியே போடும், போடும்போதே அந்த அடிக்கிற காற்றுல இந்த போலியை பார்க்கறதுக்கு நெல் மாதிரி இருந்துச்சே, அது காற்று வந்தால் தான் தெரியும் இது நல்லா சாவியான்னு. நம்ம ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பிசுக்கி பிசுக்கி பார்க்க முடியாது. இந்த போலி எல்லாம், அது தமிழில் பதர்னு கூட சொல்லுவாங்க, போலி, இந்த பதர் எல்லாம் காற்றில் அடிச்சுட்டு போயிடும். ஆனால் காற்று எப்பவும் ஒரே வேகமாக அடிக்காது, திடீர்னு வேகம் குறைஞ்சிரும், 4-5 பதர் உள்ளே விழுந்துடும், 2வது தடவை அள்ளுவான்,
அள்ளி அப்படியே ஸ்ரீன்னு அந்த காற்று அடிக்கும்போது போடுவான். காற்று அடிக்கும்போது போடும்போது மிச்சம் மீதி இருக்கிற பதரெல்லாம் போகும். ரெண்டாவது எடுப்பான், மூணாவது எடுப்பான், நாலாவது எடுப்பான், சுற்றி சுற்றி வந்து எடுப்பான். உள்ள ஒரு பதர் இல்லாமல் காற்று அடித்து 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 தள்ளிட்டு போயிடும். இப்போ இயேசு என்ன செய்கிறாரோ அந்த வேலையை தான் செய்கிறார். இயேசு கையிலே தூற்றுக்கூடையை வைத்து கொண்டு நிற்கிறார். எதற்காக? இந்த கோதுமை மணியையும் பதரையும் பிரிக்க முடியாமல் அரிசியை வச்சுக்குவோமே, கோதுமை தான் கேஸ்லாம் போட மாட்டாங்க. இந்த அரிசியையும் சாவியையும் பிரிக்கும்படியாக, நெல்லையும் சாவியையும் பிரிக்கும்படியாக இயேசு கையிலே ஒரு என்ன பெட்டி, என்ன கூட, என்ன கூட, தூற்றுக்கூடையே வைத்து கொண்டிருக்கிறார். இப்படி போடுறதுக்கு பேர் தூற்றுறது. மழை தூறுது இல்லையா, அந்த மாதிரி அப்படியே அந்த அரிசி தூற்றுறது. தூற்றுகிறதற்காக உபயோகிக்கிற மரத்துக்கு பேர் தூற்றுக்கூடை. அவங்க ஊரில் கூடை மாதிரி இருக்குது, அது படத்தில் பார்த்து சின்ன கூடை மாதிரி இருக்குது, பெரிய கூடை இல்லை. இந்த தூற்றுக்கூடையே அவர் கையில் வச்சுக்கிட்டே நிற்கிறாரு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இங்கே சில உவமைகளை பார்க்குறோம். இப்போ நீங்கள் சுவிசேஷ ஊழியர் நற்செய்தி பணிக்கு போகிறீங்க, ட்ரெயினில் ஒருத்தட்ட காஸ்பல் சொல்கிறீங்க, ஏசு ரட்சிக்கிறாருங்க, வாங்க எங்கள் சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க, எங்கள் பாஸ்டர் வந்து பாருங்கன்னு கூப்பிடுறீங்க. அவர் நல்லவரா கெட்டவரா, சாவியா மணியா கோதுமையான்னு பார்த்துட்டா கூப்பிடுறீங்க. அந்த சாய்ஸ் உங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா ராஜா சொல்லியிருக்காரு, நீ நல்லோரையும் தீயோரையும் எல்லாரையும் கூட்டுவா, வழியில் ஆனை வேலை ஜானை வேலை போகிறேன் வர்றவன் எல்லாரையும் தோலாம் துருத்தி யாரெல்லாம் பாக்கிய சுவிசேஷம் சொல்லி கூட்டுவா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது அவன் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்ல முடியாது. இப்போ நம்ம சென்ட் ஜார்ஜஸில் குருசைடு அடிக்கிறோம், வால் போஸ்டெல்லாம் ஊரெல்லாம் ஒட்டியிருக்கிறோம், நல்லவங்க மட்டும் வருவாங்களா? நல்லவங்க மட்டும் அந்த அழைப்புக்கு செவி கொடுப்பாங்க? எல்லோரும் தான் வருவாங்க. அப்போ நற்செய்தி பணியிலே ஒருவரை அறுத்தெடுத்து சபைக்கு கொண்டு வரும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா என்றெல்லாம் பார்க்கறதல்ல. இந்த சபைக்குள்ள பேர் தான் அவருடைய போரடிக்கிற களம். களம் களத்து மேடு. இந்த களம் அவருடைய களம் வந்து சபையை காட்டுது. களம்ங்கிறது இப்போ சபையை காட்டுது. இவன் அவனை அறுத்தெடுத்து சபைக்கு கொண்டு வந்த போட்டாச்சு. இப்போ அந்த பழைய கதிரிலிருந்து கோதுமையோ மணியோ பிரித்தெடுக்கிறதுக்கு அது மேலே மாடு சுற்றி 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 வர்ற மாதிரி சபையில் உள்ள ஊழியங்கள் போதகர்கள் சத்தியத்தை சொல்லி சொல்லி நீ பிரிஞ்சு வா பிரிஞ்சு வா பிரிஞ்சு வா பிரிஞ்சு வான்னு சொல்கிறேன், கோயிலுக்கு வா, ஞானஸ்நானம் எடு, கிறிஸ்தவங்களாகுன்னு சொல்கிறேன். இப்போ ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவங்கள் ஆயாச்சு. இந்த ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவர்கள் ஆனதில் ரெண்டு கூட்டத்தார் அந்த களத்தில் இருக்காங்க. அந்த களத்தில் ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறாங்க, ஒன்று கோதுமை, இன்னொன்று பதர். மணி போலி ரெண்டு இந்த கூட்டத்தில் இருக்கு, எல்லா சபையிலையும் இருக்கு, எல்லா கிறிஸ்தவத்திலையும் இருக்கு. பார்க்குறதுக்கு ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்க. இப்போ ஒருவேளை நம்முடைய சபையில் யூனிஃபார்ம் வச்சு எல்லாரும் வெள்ளை தான் உடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பார்க்குறக்கு எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கும். அது கூட நம்ம ஒரு ஸ்டோர் வச்சு கர்மேல் ஸ்டோரில் தான் நீங்கள் எல்லோரும் துணி எடுக்கணும் அப்படின்னு பேலாக வாங்கி போட்டு கட் பண்ணி கொடுத்துட்டா எல்லாருக்கும் பேண்ட்ஸ் ஷர்ட்டு சாரி எல்லாம் கொடுத்துட்டோம்னா பார்த்தா எல்லோரும் பேண்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், எல்லோரும் ஷர்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இன்னும் கர்மேலே ஒரு டெய்லரை வச்சு எப்போ ப்ளவுஸ் தைச்சி கொடு, ஷர்ட் தைச்சி கொடு, பேண்ட்ஸ் தைச்சி கொடுன்னு சொல்லிட்டா எல்லோரும் ஒரே ஸ்டைலில் இருக்கும். ஆனால் சிலர் தான் கோதுமை, சிலர் பதர். யாராவது பாஸ்டர் என்னை பற்றான் பேசுகிறார் அப்படின்னா உண்மையாக உன்னை பற்றி தான் பேசுகிறேன். யார் நினைக்கிறீங்களோ அவங்க பற்றி, நான் யாரையும் நினைக்கல. நீங்கள் என்ன தான் பாஸ்டர் கோதுமை நினைக்கிறாருன்னு நினச்சா உண்மையை நீங்கள் தான் கோதுமை. பாஸ்டர் என்ன தான் பதர்னு நினச்சி பேசுகிறாருன்னா நீங்கள் தான் பதர். நான் என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதான் நீங்கள். பிரியமானவர்களே, பார்க்குறக்கு எல்லோரும் ஒன்றா இருக்கலாம், எல்லோரும் கிறிஸ்தவங்க தான், ஆனால் எல்லாரும் மணி கிடையாது.
அவர் இப்ப தூற்றுக்குடை வச்சுக்கிட்டு இருக்கிறார். அவருடைய பர்பஸ் சபைக்குள்ளேயே, களங்கிறது சபை, சபைக்குள்ளேயே ஒரு பிரிவு. யோசேப்பு தன் சகோதரி நடுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன். அங்கே பவுல் எழுதுகிறார், கனத்துக்குரிய பாத்திரங்களை விட்டு, கனவீனத்துக்குரிய பாத்திரங்களை விட்டு கனத்துக்குரிய பாத்திரம் பிரிக்கப்படணும். ஒரே வீட்டில் தான் கனத்துக்குரிய பாத்திரமும் இருக்குது, கனவீனத்துக்குரிய பாத்திரமும் இருக்குது, ஒரே களம்தான். அந்த போரடிக்கிற களத்திலே, களத்து மேட்டிலே கோதுமையும் இருக்குது, பதரும் இருக்குது, அரிசியும் இருக்குது, பதர் பார்க்க ஒன்றா இருக்கு. இப்போ அவர் கையில் தூற்றுக்குடை எடுக்கிறார். அவர் தூற்றும்போது காற்று பதரை கொண்டு போயிடும். ஏசாயில் வாசிக்கிறோம், நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய், நீ அவைகளை தூற்றுவாய், காற்று கொண்டு போய்விடும். இப்போ காற்று என்னது? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரவங்கள், இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், நம்முடைய பிள்ளைகள் படுகிற பாடு, பேர பிள்ளைகள் படுகிற பாடு, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் நெருக்கங்கள் எல்லாம் பாரு. நம்முடைய வாழ்க்கையில் வர பிரச்சனை, கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், பெற்றோரால், பக்கத்து வீட்டுக்காரங்களால், உடன் பிறந்தவங்களால், வேலை ஸ்தலத்தில், சமுதாயத்தில் இவ்வளவோ பிரச்சனைகள். இதுதான் நம்ம தேவன் வருகிற காற்று. இந்த காற்று தான் பதரையும் மணியையும் பிரிக்கிறது. இது உண்மை. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன், களம்ங்கிறது சபை, களத்தில் இருக்கிற கோதுமை மணியும் பதரும் ஒரே சபையில் இருக்கிற விசுவாசிகள் தோற்றத்தின்படி ஒன்றாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை பிரிக்கப் போகிறது ஒரு காற்று. இந்த காற்று இவர்களை பிரிக்கும்படியாக தூற்றுகிற ஒன்றுவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. இவ்வளோ நேரம் சொன்னது முன்னுரை. நீங்கள் நான் பேச போகிற அந்த தூற்றுக்கூட, அதுக்கு தான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன். அந்த தூற்றுக்கூடையை பற்றி தான் இப்போ பேச போகிறேன். அந்த தூற்றுக்கூடை எது? எதை வைத்து தூற்றுகிறார்? பிரியமானவர்களை நேரம் அனுமதிக்கிற போல ஒரு ரெண்டு மூன்று காரியங்களை சொல்லுகிறேன். ஒன்று, வசனம். எல்லாருக்கும் கருத்து வசனம் கொடுக்குறார். ஒரே வசனம்தான். இந்த காற்று அடிக்கும்போது தான் இந்த வசனங்கிற தூற்றுக்குடைய வச்சு அவர் அப்படியே தூற்றுறாரு நம்மளை. மணியாக இருந்தால் உள்ள விழும், பதறாக இருந்தால் காற்று அடிக்கும்போது போயிடும். அந்த வசனம் தான் நம்மளை ஜட்ஜ் பண்ணுது. வசனத்துக்கு நம்ம நிற்போமா நிற்க மாட்டோமாங்கிறது தான் நம்ம மணியா பதறா அப்படின்னு காட்டுது. ஆனால் தான் இயேசு அந்த பெரிய நியாயப்பிரமாணனை பார்த்து கேட்டார், நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்குது, நீ எப்படி வாசிக்கிறாய், நீ எப்படி அந்த வசனத்தை வாசிக்கிறாய், படிக்கிறது வேதம், இடிக்கிறது வேற இடம்னு இருக்கப்படாது. அதெல்லாம் கோதுமை கிடையாது. வசனத்தை வச்சு வயிற்று பிழப்பு நடத்துறது. வசனம் தான் நம்மளை ஜட்ஜி பண்ணுது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் வந்தால் அவங்க மின்கான வஸ்திரத்தையும் மோதிரத்தையும் போட்டு வந்தால் முன்னால் உட்கார சொல்லுவீங்க, ஏழைங்க வந்தால் கண்டுக்கவே மாட்டீங்க. ஒரு வசனம் இருக்குது. இப்போ சபைக்கு ஒரு பெரிய தேவை, பண நெருக்கடி, பண நெருக்கடி. அதான் காற்று அடிக்குது. இப்போ ஒரு சோதனை வரும். அந்த நேரம் பார்த்தா அந்த பணக்காரர் ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு வெளியே போவார், ஏதோ ஒரு சபைக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுட்டு வெளியே போவார். இப்போ அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு சோதனை வரும். ஏன் அவர் மாதம் மாதம் ஒரு 10,000 தசமபாகம் கொடுப்பாரு,
மூட்டையெல்லாம் கட்டி கொண்டு வருவார், 100,000 இருக்குமே. இப்போ திடீர்னு அவர் சபையை விட்டு வேறு சபைக்கு போயிட்டார்னா அது 100,000 வர்றது நின்றுமா? அதை நம்பிலாம் நான் வந்து எல்லாம் ஏசி போட்டேன், அவர் வருவார்னு நம்பிலாம் நான் வந்து அங்கே ஒரு சபையை கட்டிட்டேன், அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணுமே பிரதர். என்ன பிரதர் இதெல்லாம் நீங்கள் போகலாமா பிரதர்? போகக்கூடாது பிரதர், வாங்க பிரதர். எல்லாம் பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. இல்லை இல்லை இல்லை, அடுத்த வாரம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் வேணால் அந்த ஒரு வாரம் வந்து பாருங்கள். 10 நிமிஷத்தில் பிடிச்சிடுறேன். 10 நிமிஷம் ரொம்ப ஆயிடுது பாஸ்டர், ஏங்க கவலைப்படுறீங்க, வாங்குங்க. இதெல்லாம் சொல்லாதீங்க, அடுத்த வாரம் நீங்கள் பாருங்க, நான் 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன் இல்லைன்னு என்ன கேளுங்க. ஏன்னா இவனுக்கு இந்த 100,000 விட முடியாது, இந்த 10,000 விட முடியாது. ஏங்க 500 விட மாட்டோம் பாருங்க, 10,000 விடுறது. பிரியமானவர்களே, என்னுடைய மனசாட்சிக்கும் தெரியும், இங்கே இருக்கிற உங்களுடைய மனசாட்சிக்கும் தெரியும், இப்படிப்பட்ட நெருக்கம் வரும்போது நான் சத்தியத்தின் பக்கத்திலே வசனத்தின் பக்கத்திலே நிற்பேனா பணத்துக்கு பின்னாலே போவேனா என்று உங்களுக்கே தெரியும். அதனால் தைரியமாக பேசுகிறேன். இன்றைக்கு எத்தனையோ சபைகளிலே சபையை பின்னர்ந்து நடத்துகிறதே அங்கே உள்ள பணபலம் படைத்தவர்கள், ஆவியானவர் கிடையாது. அவங்க 8 மணிக்கு ஆரம்பினா ரைட் 8 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம், 10 மணிக்கு ரைட் 10 மணிக்கு ஆரம்பிச்சிடலாம். பிரியமன் எல்லாருக்கும் அன்பாக இருக்க விரும்புகிற எல்லாரையும் நேசிக்கிறோம், ஆனால் அந்த பண ஆசை ஒரு சின்ன டெஸ்ட் வருது, ஒரு காற்று அடிக்குது, இந்த பதர் காத்தோட போயிடும், மணினா உள்ள விடும். வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பார். வசனம்னு ஒன்று வரும் நம்முடைய வாழ்க்கையில், வசனத்துக்கு எப்படி கீழ்படியணும், எப்படி நிற்கணும் வசனத்துக்கு. இதில் தான் நமக்கு வெயிட் இருக்கா, இல்லை நம்ம உள்ள வெறும் எம்டியாக இருக்கமா, வெளியே மாத்திரம் இருக்கமா, உள்ள சரக்கு இருக்கா இல்லையா, நமக்கு உள்ள கர்த்தருடைய நேச்சர் இருக்கா இல்லையான்னு இதில் தான் தெரியும். எல்லா வசனம் எந்த வசனம் வேணாலும் எடுத்துக்கொள்ளும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அதே இதில் வளர்ந்துருப்பாங்க. இப்போ காலேஜுக்கு போகிறாங்க, அங்கே எல்லோரும் இப்படி ஃபேஷனபுளாக ட்ரெஸ் பண்ணுறாங்க. சரி நம்ம இப்படி போனால் பட்டிக்காடு மாதிரி இருக்கும், நல்லா நம்மளை சிரிப்பாங்க. அப்போ அங்கே ஒரு காற்று அடிக்கி வசனத்தை நிற்க முடியாது, எல்லாம் இப்படி தானே இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது? ஆனால் இவங்களுக்கு தெரியும், சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருப்பாங்க, சண்டே ஸ்கூலில் கேட்டிருப்பாங்க, ரிட்டில் கேட்டிருப்பாங்க, கேம்பில் கேட்டிருப்பாங்க, அவங்களும் அப்படியே தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க அம்மா அப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, பிள்ளை அப்படி தான் வளர்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த காற்றுல நிற்க முடியலை, எல்லாரும் இப்படி இருக்காங்களா, நான் மட்டும் அப்படியே தான் அப்படியே இருக்கும், வசனத்துக்கு நிற்க முடியலை. அந்த காற்று ஒரு சோதனை. அவர் கையில் இருக்கிற தூற்றுக்கூட வசனம், நீ நிற்கியா இல்லையா, குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். இன்னொன்று சத்தியம். வசனம் சத்தியம் என்பதற்கு ரொம்ப வேறுபாடு கிடையாது, வசனம்தான் சத்தியம். குறிப்பாக சில காரியங்கள் காலத்தாலே மாறாது, அது சத்தியம். பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்படியுங்களே சத்தியம், வசனம்தான், அது ஒரு ஃபேக்ட், அது ஒரு ட்ரூத். இப்போ ஒரு காற்று அடிக்குது, அந்த ட்ரூத்தில் நம்மளால் நிற்க முடியுதா, ஒரு சோதனை வருது. ட்ரூத் தெரியுது, ஆனால் நம்மால் அந்த ட்ரூத்தில் நிற்க முடியாது. ட்ரூத்து நல்லா தெரியும், செய்யக்கூடாதுன்னு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் பலமாய் காற்று அடிக்கும்போது பதறால் நிற்க முடியாது, காற்றுல கொண்டு போயிடும். பலவிதமான பைபிளில் பலவிதமான காற்றுகளினாலே அலசடிப்பட்டு, பலவிதமான காற்று அநேகரால் நிற்க முடிகிறது. ஏதாகிலும் ஒரு லாபம் கிடைக்குது, ஏதாகிலும் ஒரு நன்மை கிடைக்குது, அநேக காரியங்கள் உண்டு. இந்த ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்கிறேன், இதெல்லாவற்றையும் 7 குறிப்புகளாக சொல்ல வேண்டும் என்று வாஞ்சித்தேன். ஆனால் எல்லாவற்றையும் விவரம் சொல்லனாலும் செய்தி தான்,
தேவசித்தம் திருமண காரியங்கள் வேலை வாய்ப்பு ஊழியம் இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகளில் தேவசித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு நிறைய பேரால் நிற்க முடியாது. உலக மாமிசம் பிசாசு செய்திருக்கும் பயங்கரமாக காற்று அடிக்கும் அலை மோதும். தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றவே முடியாதுன்னா அதான் தூட்டு விடாது. அப்போ தேவ சித்தம் செய்யினா செய்யலைன்னா போதும். இதுதான் தேவ சித்தம் செய்யணா செய்யலைன்னா விட்டுட்டு போகும். நீங்கள் விளங்குறதுக்காக நான் சொல்கிறேன். உலக பிராரமாக நல்ல வேலை நல்ல வருமானம் அநேகராலே என்னுடைய ஆசிரியர் தொழிலை குறித்து நல்ல சாட்சி பிள்ளைகள் சாட்சி. பிரியமானவர்களே இங்கே மாணவன் சாட்சி இது பேர் தான் என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்லாம் பார்த்தோன்னே அங்கங்கேயும் ஓடி வந்துட்டாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும். அப்போ போய் நான் தானே இந்த ஆள் இல்லையான்னு அவர் போயிட்டாரு. அப்படி தான் செலவில் மிஸ் பண்ணிடுறோம். ஒரு பெரிய சந்தோஷம். நான் உண்மையே சக்ஸஸ் அதில் டீச்சராக. நான் ஒரு ஸ்கூலில் ஆரம்பிக்க எல்லாம் தீர்மானம் பண்ணிட்டேன். எல்லா பேப்பர் ஒர்க்கும் ஒவ்வொரு இன்றைக்கி தான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் சாட்சி மனைவி சாட்சி எல்லா பேப்பர் ஒர்க்கும் ஓவர். கன்ரா பேங்க் ஆல் இண்டியா ஸ்டாஃப் அசோசியேஷனுடைய ட்ரெஷரர் உங்களுக்கு எத்தனை கோடி வேண்டுமானாலும் சாங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லி இதுவரைக்கும் நான் சொன்னதில்லை. கர்த்தர் சாட்சி அவர் பேர் சொல்ல மாட்டேன். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் கலெக்டராக இருந்து டைரக்டர் ஆனார். அவருடைய மகன் உங்கள் பாஸ்டர் அம்மாவுடைய ஸ்டூடெண்ட். அவர் மிஸ்டர் சைமன் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதா அண்ணா நகரில் ஸ்கூலுக்காக அலாட் பண்ணியிருக்கிற லேண்டை நான் அவர் கொடுத்துட்றேன். நான் பொய் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே பிரிட்டிஷ் கவுன்சிலில் உள்ள ஒரு அதிகாரி தேசிய சபையைச் சேர்ந்தவர் பிரிட்டிஷ் கவுன்சில் மூலமாக இங்கிலாந்திலிருந்து உங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ நான் வாங்கி தருகிறேன் என்று ப்ராமிஸ் பண்ணார். ஒரு சில டீச்சர்ஸ் நீங்கள் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதா இத்தனை லேக்ஸ் தரோம் அப்படின்னு மூணு பேர் சொல்லியிருந்தேன். பேப்பர் ஒர்க்லாம் ஓவர். கிளாஸ் ரூம் என்ன சைஸ் இருக்கணும் டேபிள் எப்படி இருக்கணும் எப்படி சேர்ஸ் போடணும் எல்லாம் பேப்பர் ஒர்க் பண்ணிவிட்டேன். ஏப்ரல் மாதம் ஒரு மாற்றம் வரணும். ஜூன்லேருந்து ஸ்கூல் ஃப்ளோட் பண்ணணும் ஆரம்பிக்கணும். பிப்ரவரி இறுதியில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் கொடுத்த கிருபை பெரியது. ரெண்டு பேரிடத்தில் ஒரே நாள் பேசினார். சொல்லப்போனால் இன்றைக்கி எனக்கு ஒரு சின்ன வருத்தம். எனக்கு முன்னால் அவங்ககிட்ட தான் பேசினார். நான் கொஞ்சம் ஒரு ஆறுதல் சரி அவங்க சம்மதிச்சப்போ நான் சம்மதிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசினாரோ என்னமோ தெரியலை. முதல் அவங்ககிட்ட பேசித்தான் என்கிட்ட வந்து பேசினார். ரெண்டு பேரும் ஒப்பு கொடுத்தோம். ஆறு வாய் சாப்பிடணும். எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்க நான் என் மனைவி அடுத்த நேரம் வருமானம் என்னன்னு தெரியாது. ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து வந்தோம். ஜூன் மாதம் எங்கள் வீட்டு வாடகை 700 ரூபாய். ரெண்டு பிள்ளைகள் பள்ளியிலே படித்தார். ஹெப்சி அப்போ தான் எல்கேஜி ஜாயின் பண்ணுறார். எஸ்பிஓவில் படிக்க முடியாதுன்னு கிறிஸ்டிய வித்ட்ரா பண்ணிட்டு வந்து செயின்ட் ஜோசப்பில் போட்டோம். எனக்கு சபையிலிருந்து வந்த காசு 1000 ரூபாய். ஒரே மாதத்தில் பெரிய டேர்னிங். 700 ரூபா வாடகை கொடுத்தாச்சு. கரண்ட் பில் கட்டணும்.
நாங்க ஆறு பேர் சாப்பிடணும். எந்த மனுஷனையும் பார்க்கல. ரெண்டு பேரும் கடவுளை பார்த்தோம். கத்தர் ஆச்சரியமாக நடத்தினார். நான் ரொம்ப பின்னால் தான் தெரியும் எத்தனையோ நாள் சிஸ்டர் சாப்பாடு இல்லாமல் பட்டினி இருந்திருக்காங்கன்னு ரொம்ப பின்னால் தான் கேள்விப்பட்டேன். நான் யாரையா கூப்பிட்டு வந்தோம், எங்களுக்கு இருக்கிற ரெண்டு பேர் சாப்பாடில் நாங்கள் யாராவது ரெண்டு பேர் சாப்பிட்டு போயிடுவோம், எனக்கு தெரியாது. அப்போ பிரியமானவர்களே, செப்டம்பர் மாதம் பாஸ்டர் கேட்டார் கப்பல் எப்படி போகுதுன்னு. ஏன் சொல்கிறேன்னு தெரில, முடிக்க போன ஏதோ நினைவுக்கு வந்துடுச்சு. பாஸ்டர்கிட்ட சொன்னேன் எப்படி போகுதுன்னாரு, ஆடி ஆடி போகுதுன்னு. கப்பல்னால் ஆடி ஆடி தான் போகும்னார். நீங்கள் கேட்டீங்க சொல்கிறேன். என் ஆண்டவர் என்னை கைவிடவே இல்லை. சமீபத்தில் ஒரு பெரிய கல்வி நிறுவனம், அவங்க ஸ்தாபனத்தில் பேசுகிறதுக்காக போயிருந்தேன். அப்போ அந்த நிறுவன தலைவர், நிர்வாக தலைவர், அந்த ஐயா வந்து கார் கதவை திறந்து விட்டாங்க. அது ஒரு சாதாரண நிகழ்வாக தான் எடுத்தேன். அடுத்த வாரமே இன்னொரு பெரிய கல்வி நிறுவனத்தில் பேச போயிருந்தேன். அந்த ஐயா எனக்காக காத்துக்கிட்டு இருந்துட்டு நான் போனோன்னு என் கார் போனோன்னு வேகமாக வந்து கார் கதவை திறந்து விட்டாங்க. என் கண்களில் கண்ணீர் வடிந்தது. ஒரு வேளை அன்றைக்கு நான் ஸ்கூல் ஆரம்பித்திருந்தால் கோடீஸ்வரனாய் மாறியிருப்பேன், 10-20 பஸ் வைத்திருப்பேன். ஆனால் இன்னொரு ஊழியக்காரனுடைய கதவைத்தான் நான் திறந்து விட வேண்டிய நிலையில் இருந்திருப்பேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து கோடிகளை பார்க்கலை, ஆனால் என் கார் கதவை போலீஸ் அதிகாரிகள் திறந்து விட்டுருக்குறாங்க, கோடீஸ்வரர்கள் திறந்து விட்டுருக்குறாங்க, அரசியல் ஈடுபாடு உள்ளவர்கள் திறந்து விட்டுருக்குறாங்க. என் தேவன் கைவிடவே மாட்டார், என் தேவன் கைவிடவே மாட்டார். சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் தேவசத்தத்தை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேவசத்தத்தை நிறைவேற்றுனா நமக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு. ஆனால் காற்று எப்படி அடித்தாலும் சரி, என் வாழ்க்கையில் தேவசத்தை நிறைவேறட்டும்னு இருந்தால் மணியாக இருந்துடும். இல்லை ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுங்கிறனால கொஞ்சம் காற்று அடிச்சுட்டு போயிடும். பார்க்குறதுக்கு எல்லோரும் கிறிஸ்தவங்க தான். பார்க்குறதுக்கு எல்லாருக்கும் ரெண்டு கண்ணு ரெண்டு கை ரெண்டு கால் ரெண்டு காது தான். ஆனால் அவர் கையில் தூற்றுக்கூடை வைத்திருக்க, ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை, ஒரு தடவை பார்ப்பார் வசனத்துக்கு நிற்கானா, ஒரு தடவை பார்ப்பார் சத்தியத்துக்கு நிற்கானா. நான் சத்தியத்துக்கு நிற்பேனா, சத்தியத்தை பேசுவேனா? இவ்வளோ நாளும் பிரசங்கித்த சத்தியத்தில் அவனால் நிற்க முடியுமா அப்படின்னு சோதிச்சு பார்க்க ஒரு காற்று வந்துச்சு. ஊழியக்காரர்கள் கூட என்ன ராபர்ட்சன் இப்படி ஆயிட்டாரே என்று பேசும்போது ஒரே ஒரு பாஸ்டர் சொன்னார், பேர் சொன்ன தவறில் நல்லதுன்னு பாஸ்டர் சார்ல்ஸ் அவர் சொன்னார். எனக்கு பாஸ்டர் ராபர்ட் சேம்னு தெரியும். எந்த சூழ்நிலையிலையும் அவர் மாற மாட்டாரியா? சத்தியத்துக்கு நிற்பேனா இல்லையான்னு பார்க்க ஒரு காற்று வரும். வறுமையில் நிற்போமா இல்லையான்னு பார்க்க ஒரு காற்று வரும். அன்பாயிருந்த ஒரு சிலர் எல்லாம் எங்களை விட்டு போகும்போது வீசினது சாதாரண காற்றல்ல, கடந்த வாரம் பிலிப்பைன்ஸில் அடித்த மாதிரி ஒரு புயல் காற்றே வீசிச்சு. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், எங்களை நேசித்தவர்கள், எங்களால் நேசிக்கப்பட்டவர்கள், எங்களோடு ஒரே தாளத்தில் ஒரே பிளேட்டில் கை வைத்து சாப்பிட்டவர்கள், எந்த முகாந்திரமும் இல்லாமல் தூசி உதறுகிறது போல உதறிவிட்டு போவதை தாங்க முடியாமல் துடித்திருக்கிறோம். செத்த பின்னதோ
உணர்ச்சிவசப்பட்டு பேசுற செத்த பிரணம் மாதிரி சிஸ்டர் விழுந்து கிடந்தாங்க. இப்ப எனக்கு ஒரே ஒரு குறை உண்டு, ஒருவேளை அந்த அளவுக்கு எங்களால் என்ன நேசிக்க முடியலையோ என்ற குறை உண்டு. குறிப்பாக ஒரு விசுவாசியை பற்றி அடிக்கடி சொல்வேன், எங்கள் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகளோட என்னோட காரில் அதிகமாக சுற்றினர் அவர் தான், என்னோட அதிகமாக ஹோட்டலில் வந்து சாப்பிட்டவர் அவர் தான். அத்தனை மாதிரி என் மனைவி பிள்ளைகள் நான் ஹோட்டல் கூட்டு போயிருக்க மாட்டேன், அவரை கூட்டு போன மாதிரி. ஆனால் அவர் இவ்வளோ துரோகத்துக்கு காரணம் என்பதை எங்களால் விழுங்கிக்க முடியலை, விழுங்கிக்க முடியலை. அந்த சூழ்நிலையெல்லாம் தாங்கினது. நான் முடிக்க போனேன், ஏன் அதை சொன்னேன்னு தெரியல. இந்த பத்து நிமிஷம் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், காற்றடிக்கும் போது வசனத்துக்கு நின்றால் நீ மணி, காற்றடிக்கும் போது நீ சத்தியத்துக்கு நின்றால் நீ மணி, காற்றடிக்கும் போது நீ இயேசு நாமத்துக்கு நின்றால் நீ மணி, காற்றடிக்கும் போது இயேசுவின் திவ்ய சுபாவத்தை நீ வெளிப்படுத்தினால் மணி, காற்று சீறி வீசும்போது என் வாழ்க்கையில் தேவ சுத்தம் தான் நிறைவேறணும்னா பலவிதமான காற்றினால் அலசடிப்பட மாட்டேன். அந்த காற்று என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை என்னை அணுகாது, என் வாழ்க்கையில் நான் தேவ சுத்தம் தான் நிறைவேற்றணும் அப்படின்னு நின்னா நீ மழை. நிற்கிற விழாதபடி ஜாக்கிரதையாக இருக்கும். எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. நான் பெருமைக்காக உங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக மாத்திரம் இதை சொல்லியிருக்கேன். இம்மட்டும் தாங்கினவர் இன்னும் தாங்குவார். விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறேன். சிஸ்டர், பிரதர், தம்பி, தங்கச்சி, எந்த சூழ்நிலை இருக்கும், பக்கத்தில் 1000 பேர், அவன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தார், அவர் தூற்றுக்குடையால் தூற்றிக்கிட்டே இருப்பார். ரெண்டு காரையும் சேர்ப்பார், குனிஞ்சு பார்க்குறாரு. குவியலாக மணி சேர்ந்து இருக்கிறது, குனிந்து பார்க்கிறார். குவியலாக மணி சேர்ந்து இருக்கிறது. அள்ளி எடுத்து மூட்டை கட்டி தன்னுடைய களஞ்சியத்திலே கொண்டு சேர்க்கிறார். அந்த களஞ்சியம் தான் பரலோகம். குனிந்து பார்க்கும்போதே சாவியையும் பார்க்கிறார். அது திரும்ப களத்துக்குள்ள வந்துடக்கூடாது. தொடப்பத்தை எடுத்து கூட்டி சேர்த்து அக்னியில் அவரே சுட்டு இருக்கிறார். அன்புள்ளவர், அவருடைய அன்பு மணியை களஞ்சியத்தில் சேர்க்கிற அன்பு. அதே அன்பு பதரை அவியாத அக்னியிலே சுட்டிருக்கிற அன்பு. அவர் முழுவதும் அன்புள்ளவர். பதரை சுட்டு எரிக்கிறது அவருடைய அன்பு தான். மணியை களஞ்சியத்தில் சேர்ப்பதும் அவருடைய அன்பு தான். அறுத்தெடுத்ததுனால நம்ம களஞ்சியத்துக்கு போயிட முடியாது. களத்துக்கு வந்தனால களஞ்சியத்துக்கு போயிட முடியாது. கதிரெல்லாம் விலக்கி கூட்டி குவித்து வைத்ததுனால களஞ்சியத்துக்கு போயிட முடியாது. ஏன், அவர் தூற்றுக்குடையிலே வாரி எடுத்தாலும் களஞ்சியத்துக்கு போக முடியாது. நீ களஞ்சியத்துக்கு போக வேண்டும் என்றால் காற்று உன்னை அடித்து கொண்டு போகக்கூடாது, வீசும் காற்று உன்னை அடித்து கொண்டு போகக்கூடாது. வசனம், சத்தியம், திவ்ய சுபாவம், பிரியம, தேவ சித்தம் நின்று பிடிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை தரும். கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிறதா அந்த மணி. மணியில் வித்தியாசம் உண்டு. இப்போ எடுக்க நேரம் இல்லை. மணிக்கு மணி வித்தியாசம் உண்டு, அரிசிக்கு அரிசி வித்தியாசம் உண்டு. இப்போ அதை எடுக்க நேரம் இல்லை. எப்படி ஆகிலும் கொழுத்த கோதுமையாக
நல்ல விளைவிட்ட மணியாக. வெங்காயத்தை சொல்லுவாங்க, விரிச்சு பார்த்தா உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஐயா, இந்த கூட்டை விட்டு நான் வெளியே வரும்போது, இந்த கூட்டை விட்டு நான் வெளியே வரும்போது நீர் என்னை ஒரு மணியாக பார்க்க வேண்டும். நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம்மா, கர்த்தர் கிருபை தருவா. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. பிரியமானவர்கள், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அக்கினி சோதிக்கும் போது என்னுடைய வாழ்க்கை பொன்னினால் கட்டப்பட்டதா, வெள்ளியினால் கட்டப்பட்டதா, புல்லினால் கட்டப்பட்டதா, காகிதத்தினால் கட்டப்பட்டதான்னு போயிடக்கூடாதான்றவர். யோபசாரனை புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். இந்த கர்த்தர் சிலைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றார். இந்த காற்றை குறித்து பயப்படாத, நீ கோதுமையா பதறா என்பதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த காற்றில் கர்த்தர் உன்னை தூட்டி இருக்கிறார். நீ கோதுமையா பதறா என்று நீ அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த காற்றிலே உன்னை கர்த்தர் தூட்டி இருக்கிறார். பதர் போயிடும், நீ கோதுமைம்மா நீ போக மாட்டேன். மகனே நீ கோதுமை, இந்த காற்று உன்னை அடித்து கொண்டு போக அவர் விட மாட்டா. நீ வெறும் கோதுமை மணி இல்லை, நீ என்னுடைய கண்ணின் மணி என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கையிலிருந்து ஒருவன் உன்னை பறிப்பது. நன்றி ஆண்டவர். உடைய பிள்ளைகளுக்கு நீ வெளிப்படுத்தி கொடுத்தது நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்து. மணியாய் விளங்க, இன்னும் உம்முடைய கண்மணியாய் விளங்க எங்களுக்கு உதவி செய். ஒருவரும் பதறாய் போகாதபடிக்கு எங்களிலே மணி உருவாகட்டும் ஆண்டவர். மணி உருவாகட்டும், மணி கோத்து வரட்டும் ஆண்டவர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள்லாம் ஒரே கதிராக இருக்கிறோம். இந்த கதிரிலுள்ள எல்லா மணிகளும் ஆண்டவரே களத்துக்கு வந்தால் போதாதையா, களஞ்சியத்துக்கு வந்து சேரட்டையா. களத்துக்கு வந்தால் போதாதையா, களஞ்சியத்துக்கு வந்து சேரட்டும் ஆண்டவர். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.